News TV, enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகி இயேசுவே, ஆண்டவராகி இயேசுவே, நீர் மண்ணுலகில் குழந்தையாக, நீர் மண்ணுலகில் குழந்தையாக பிறந்த மாபெரும் விழாவை, பிறந்த மாபெரும் விழாவை சிறப்பிக்க நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம். சிறப்பிக்க நீங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம். ஆண்டவராகி இயேசுவே, ஆண்டவராகி இயேசுவே, அன்னை மரியாள், அன்னை மரியாள், உம்மை தம் உதரத்தில் பெற்று கொண்ட உடனே, உன்னை உதரத்தில் பெற்று கொண்ட உடனே எலிசபெத்தை சந்தித்து, எலிசபெத்தை சந்தித்து அவரை வாழ்த்தவும், அவரை வாழ்த்தவும் அவருக்கு உதவி செய்யவும், அவருக்கு உதவி செய்ய விரைந்து ஓடினார், விரைந்து ஓடினார். அது போல ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை பெற்றுக் கொள்ளுகின்ற நாங்களும், உம்மை பெற்றுக் கொள்ளுகின்ற நாங்களும் மற்றவர்களை சந்திக்க விரைந்து செல்ல வரம் தாரும், விரைந்து செல்ல வரம் தாரும். See
நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எலிசபெத் முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை கருதரிக்கிறார் என்பதை வானதூதர் வழியாக அறிந்த மரியா உடனே புறப்பட்டு அவருக்கு உதவி செய்ய ஓடோடி செல்லுகிறார். மரியா வாழ்ந்தது கலிலேயாவில், நாசரேத் என்ற ஊரில். எலிசபெத் வாழ்ந்தது யூதா மாநிலத்தில், ஐன் கரீம் என்ற ஊரில். ஏறக்குறைய
80 கிலோமீட்டர் தொலைவு இரண்டு ஊர்களுக்கும் இடையே இருந்தது. அன்னைமரையாள் புறப்பட்டு அங்கே சென்று அன்னைமரையாள் எலிசபெத்தின் வீட்டில் அடியெடுத்து வைக்கிறார். அப்பொழுது எலிசபெத்து பேர் உகையால் ஆட்கொள்ளப்பட்டு மரியாவை வாழ்த்துகிறார். மரியாவும் மகிழ்ச்சி மிகுதியால் கடவுளை புகழ்ந்து போற்றி பாடுகிறார். இந்த மரியாவும் எலிசபெத்தும் ஒருவர் ஒருவரை சந்தித்த நிகழ்ச்சியை பேழை எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்ட நிகழ்ச்சியோடு விவிலிய அறிஞர்கள் ஒப்பிடுகிறார்கள். பிலிஸ்தியர்கள் யூதர்களுடைய 10 கட்டளைகள் அடங்கிய பேழையை அவர்கள் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். அந்த பேழையால் பல தொல்லைகள் அவர்களுக்கு ஏற்பட்டதால் மீண்டும் அந்த பேழையை ஒரு வண்டியில் வைத்து பூட்டி அதை இஸ்ரேல் நாடு பக்கமாக ஊட்டி அனுப்பிவிட்டார்கள். அந்த பேழையை கண்டவுடனே யூதர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அதனால் அந்த பேழையை கண்டவுடனே இந்த கடவுளுடைய பேழை என் இல்லத்தில் வர எனக்கு வாய்ப்பு பெற்றது எப்படி என்று அங்கே இருந்த யூத பெருமகனார் ஒருவர் கூறுகிறார். ஒபேது ஆதோம் என்பவருடைய வீட்டில் தற்காலிகமாக அந்த பேழையை வைக்க கேட்டுக்கொண்டனர். ஆனால் அவர் சொல்கிறார், இந்த ஆண்டவருடைய பேழையை எனது இல்லத்தில் வைக்க நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று மகிழ்ச்சி அடைகிறார். அதற்குள் 3 மாதமாக அங்கே பேழை அங்கே தங்கியிருந்தது. அந்த பேழைக்குரிய ஒரு பெரிய கூடாரத்தை அவர்கள் அமைக்கின்றார்கள். அதன் பிறகு அந்த முறையோடு கொண்டு போய் அந்த கூடாரத்தில் நிலைநாட்டினார்கள். அதுபோல அன்னை மரியாள் எலிசபெத்து வீட்டுக்கு வருகிறார். எலிசபெத்து இதே வார்த்தைகளை சொல்லி மரியாவை வாழ்த்துகிறார். என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று எலிசபெத்து வாழ்த்துகிறார். எவ்வாறு அந்த ஒபேது ஆதாம் சொன்னாரோ அதே போல ஆண்டவருடைய பேழை என் இல்லத்தில் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி, அதை ஒரு பெரிய பேராக ஆசீர்வாதமாக அந்த ஒபேது எடுத்துக்கொண்டார். அதைப்போல் அன்னைமரியால் தன்னுடைய இல்லத்தில் அடியெடுத்து வைத்ததை ஒரு பெரிய பேராக எலிசபெத்து கருதுகிறார். ஏனென்றால் அந்த 10 கட்டளைகள் கடவுளுடைய வார்த்தைகள் அந்த பேழையில் அடங்கி இருந்தன. அதுதான் கடவுளுடைய பிரசன்னம். அந்த கடவுளுடைய வார்த்தை அடங்கிய அந்த பேழையை கடவுளுடைய இருப்பிடமாக கடவுளுடைய பிரசன்னமாக யூதர்கள் கருதினார்கள். அன்னை மரியாள் உதரத்தில் வார்த்தை மனு உருவாகி கொண்டிருக்கிறது. பேழையில் இறை வார்த்தை கல்லில் எழுதப்பட்டிருந்தது. இங்கே இறை வார்த்தை அன்னை மரியாள் உதரத்தில் மனு உருவாகி கொண்டிருக்கிறது. வார்த்தை மனு உரு வடிவில் அன்னை மரியாள் இடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே மரியாவும் இந்த பேழையும் ஒன்றுதான். மரியாவை வாக்கு தத்தத்தின் பெட்டகம் என்று அழைக்கின்றோம். ஏனென்றால் அவருக்குள் அந்த இறை வார்த்தை மனிதராகி வளர்ந்து வந்தார். எவ்வாறு ஒபேது இல்லத்தில் 3 மாதம் அந்த பேழை இருந்ததோ அதைப்போல் எலிசபெத் வீட்டில் மரியா 3 மாதம் தங்கி இருந்து அவருக்கு சேவை செய்தார். அதன் பிறகு அவர் வீடு திரும்பினார். அதைப்போலவே அன்னை மரியாள்
தன்னுடைய வீட்டுக்குள் வந்தவுடனே மரியா அவரை வாழ்த்துகிறார். பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று எலிசபெத்து வாழ்த்தினார். பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. ஜாவெல் என்ற ஒரு பெண், யூத பெண், அவர் யூதர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களுக்கு தீமைகளை கொடுத்து கொண்டிருந்த கனானைய தளபதி ஒருவனுடைய தலையை வெட்டி, சிஸ்ரா என்பவனுடைய தலையை வெட்டி யூத மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். அப்பொழுது தேபோரா என்ற பெண் இறைவாக்கினர் இந்த ஜாவெல் என்ற பெண் வீராங்கனையை பற்றி கூறுகிறார், இதோ பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் என்று அவரை வாழ்த்தினார். அதை போலவே யூதித் என்ற பெண் ஓலோஃபோர்னஸ் என்ற ஒரு தளபதியின் தலையை கொய்து வந்து இஸ்ராயலுக்கு விடுதலை தந்தார். அதனால் அவளையும் இஸ்ராயல் மக்கள், குறிப்பாக ஊசியா என்ற தளபதி, யூத தளபதி அவரை பார்த்து, ஓ இஸ்ராயலின் மகளே, நீ பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என்று அவரை வாழ்த்துகிறார். இது மூன்றாவது முறையாக மரியாவை எலிசபெத்து இவ்வாறு வாழ்த்துகிறார். இது ஒரு மரபு வழி வந்த ஆசீர். யூத மரபில் இவ்வாறு பெண்கள் மிக ஆச்சரியத்துக்குரிய அபூர்வமான செயல்களை செய்கின்ற போது அவர்களை இவ்வாறு வாழ்த்துவார்கள், பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. எனவே மூன்றாவது முறையாக மூன்றாவது பெண் இத்தகைய வாழ்த்தை பெறுகிறவர் மரியா. எலிசபெத்து மரியாவை இப்படி பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என்று வாழ்த்துகிறார். எலிசபெத்து மேலும் மரியாவை வாழ்த்துவதில் ஒரு மிக முக்கியமான உண்மை இருக்குது. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்த நீர் பேறு பெற்றவர். ஏன் இவர் மரியாவை ஆசீர்வதிக்கிறார்? மரியா கடவுள் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்தவர், அதனால் அவரை ஆசீர்வதிக்கிறார். நீர் பேறு பெற்றவர், நீ ஆசீர் பெற்றவர், ஏனெனில் கடவுள் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்த நீர் பேறு பெற்றவர். வானதூதர் சொன்ன இறை வாக்கை முழுமையாக மரியா ஏற்றுக்கொண்டார், அதனால் இவர் உண்மையில் பேறு பெற்றவர், ஆசி பெற்றவர். எனவே இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உத்தம விசுவாசி மரியாள், அதனால் அவரை வாழ்த்துகிறார். அடுத்ததாக இறைவனின் தாய், நீர் விசுவசித்ததால் பேறு பெற்றாய், அதனால் நீர் இறைவனின் தாயாக வாய்ப்பு பெறுகிறீர். ஆகவே என் ஆண்டவருடைய தாய் என் இல்லத்தில் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? நீங்கள் யாரு? நீங்கள் கடவுளுடைய தாய். அந்த கடவுளுடைய தாய் என் இல்லத்தில் வர எனக்கு எப்படி தகுதி இருக்கும், வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்று மரியாவை வாழ்த்துகிறார். ரெண்டு காரணங்களுக்காக மரியாவை வாழ்த்துகிறார். மரியாளிடத்தில் விளங்கிய அந்த துடிப்புள்ள விசுவாசம் மரியாள் ஆண்டவருடைய தாயாக தேர்ந்து கொள்ளப்பட்டது, இதற்காக அவரை வாழ்த்துகிறார். இதனால்
அவரும் ஆசி பெறுகிறார், அவரும் விசுவாசத்தில் உறுதியடைகிறார். அன்னை மரியாளை பின்பற்றி எலிசபெத்தும் விசுவாசத்தில் உறுதி அடைகிறார். இதோ ஆண்டவரின் தாயாக முடியவில்லை என்றாலும் ஆண்டவனின் முன்னோடியான ஸ்நாபகருக்கு அவர் தாயாகிறார். இவ்வாறு அவரும் ஆசி பெறுகிறார். இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இதோ இறைவனுடைய பேழை, உயிருள்ள பேழை நம்மை நாடி வருகிறது. அனை மரியாள் நம்மை சந்திக்க வருகிறார். அவர் தனது உதரத்தில் மனு உருவாகி கொண்டிருக்கிற இறை வார்த்தையை ஏந்தி வருகிறார், நம்மையும் சந்திக்க வருகிறார். இரண்டாவது, இவர் ஒரு இள நங்கை, பதின்மர், டீனேஜர். இவர் வயது முதிர்ந்தவரை சந்திக்க செல்கிறார். ஏன் சந்திக்க சென்றார்? இந்த இள நங்கை இந்த வயது முதிர்ந்த கற்பிணி பெண்ணுக்கு சேவை செய்ய வேண்டும். இவ்வாறு இவர் இளம் பிள்ளை, அவர் வயது முதிர்ந்தவர், அவருக்கு ஊழியம் செய்த இந்த இளம் கற்பிணி செல்லுகிறார். இந்த திருவருகை காலத்தில் அன்னை மரியாவைப் போல நாமும் பிறரை சந்திக்க செல்ல வேண்டும். கற்பிணி பெண்கள் அல்லது குழந்தையை ஈன்றெடுத்தவர்கள், நோயாளர்கள், மருத்துவமனைக்கு செல்ல தயாராக இருக்கிறவர்கள், மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள், மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்திருக்கிறவர்கள், இவர்களை நாமும் சந்திக்க செல்ல வேண்டும். அப்படி சந்திக்க செல்லும் போது மரியாவைப் போல இயேசுவை நமது இதயத்தில் ஏந்தி செல்ல வேண்டும், இயேசுவை கொண்டு செல்ல வேண்டும். அவரிடத்தில் கடவுளை ஏந்தி சென்று கடவுளை அவர்களுக்கு காட்ட வேண்டும். ஏனென்றால் துன்பத்திலும் துயரத்திலும் தான் கடவுளை காணக்கூடிய பார்வை மங்கிவிடும். இதோ பார்வை மங்கி இருக்கிற இந்த துன்பப்படுகிறவர்கள், ஏழைகள், நோயாளர்கள், வறுமையில் இருக்கிறவர்களை நாம் நாடி சென்று அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் சொல்ல வேண்டும், என் ஆண்டவர் என்னை சந்திக்க வந்துள்ளதை நான் ஒரு பெரிய பேராக நினைக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்று நமது வருகையால் அவர்கள் சொல்லும் அளவுக்கு அமைய வேண்டும். எனவே பிறரை சந்திக்க இந்த நாளில் ஒருவரையாவது இந்த நாளிலே சென்று சந்திப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது தாய் நீர் அவருடைய உதரத்தில் கருவாக உருவான நேரத்திலிருந்தே உம்மை பிறருக்கு அறிவிக்க அவர் ஆவலாயிருந்தார். இதோ எலிசபெத்தை சந்தித்து அவரை வாழ்த்துகிறார். கடவுளுடைய செயல் அவருடைய வாழ்க்கையில் விளங்குவதைக் கண்டு வாழ்த்துகிறார். தன் உதரத்தில் உம்மை ஏந்தி சென்று உம்மை அவருக்கு கொடுக்கிறார். உம்மை சந்தித்ததால் அவருடைய உடல் முழுவதும் உச்சி முதல் உள்ளம் வரை அக்களிப்பால் பாதிக்கப்பட்டது. அதனால் அவருடைய கருவிலிருந்த ஸ்நாபகர் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கிறார். ஆண்டவரே, அத்தகைய மகிழ்ச்சியை நாங்களும் பிறருக்கு கொடுக்க வேண்டும். உம்மை நாங்கள் ஏந்தி செல்ல வேண்டும். துன்பத்தில் இருக்கிறவர், நோயாளர்கள், வேதனையில் உழறுகிறவர், பெரிய இழப்புக்கு ஆளாகி இருக்கிறவர்கள், அவர்களை நாங்கள் சந்தித்து உம்மை அவர்களுக்கு வழங்கி அவருடைய உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்த எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். மாறி வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய
முறைகள் வருக உளன்கேலாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஜெபிப்போமாக. இறைவா, இந்த திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருஉடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மரியா மங்கள செய்தியை பெற்று இயேசு வைத்த உதரத்தில் கருவாக பெற்றுக்கொண்ட உடனே பிறருக்கு உதவி செய்ய ஓடோடி செல்கிறார். அதை தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாவை போல பிறருக்கும் நாம் நற்செய்தி அறிவிப்பாளராய் இருக்க வரம் கேட்போம். இன்று டிசம்பர் 21 கிறிஸ்து பிறப்பு நவநாளின் 5வது நாள் இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் யோனியன் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான ஆர்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக்கல் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும் திருமதி பசில் மேரி கோரே, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபியே கஸ்தோன் உடல் நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும் சேன் ஜாக் அந்துவான் உடல் நலம் பெற நல்ல வேலையால் கிடைக்க மற்றும் விக்டர் எலன் உடல் நலம் பெற
இதய ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் சகாய மாதாவுக்கு நன்றியாக. சேஞ்ச் கம்பெனி நிறுவன தொழில் வளர்ச்சி அடைய திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்தராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோருடைய ஆன்ம சாந்திக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்து நிறைவேற, சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு அந்தோனிராஜ் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்த திரு அருள் பிரகாசம் ஆன்ம சாந்திக்காக, திருமதி மைக்கேல் விக்டோரியா அவர்கள் ஆன்ம சாந்திக்காக, திரு ஆண்டனிராஜ் வேலை கிடைத்ததற்கு நன்றியாக, திரு ஜெனோவியா பனோவா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் பெற இதய ஆண்டவருக்கு தொடர் உபயமாக பலி செலுத்தப்படுகிறது என்று, ராம்ராஜ் ராஜா சிங் ஹாஜி வீதி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோப்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றன. இறுதிய மேரி இதை ஆண்டவருக்கு நன்றியாக, பங்க்ராஸ் லூர்து மேரி நன்றியாக உடல்நலனுக்காக, மிருதுல்லா தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, அருள்ராஜ் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற, ரகுநாத் இறை ஆசீர், பிரான்சிஸ் பிரான்ஸ் நாட்டில் வேலை கிடைக்க, எம்எம் மெல்வின் அரையாண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற, திரு ஃபிலமன்ராஜ் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் வில்சன் ஆரோக்கியமரி 49வது நாள் நினைவு, விமல் ஆரோக்கியமேரி 6வது ஆண்டு நினைவாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தியோதனே ஷார்ல் அல்ஃபோன்ஸ், தியோதனே எலிசபெத் கலா நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்து ஓரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கோம் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. கருணை மிக்க இறைவா, உம் மக்களின் மன்றாட்டுகளை கனிவோடு கேட்டருளும். உம் ஒரே திருமகன் மனிதராக வந்ததால் மகிழும் நாங்கள். அவர் மகிமையோடு வரும்போது முடிவில்லா வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். இறைவாக்கின செப்பன்யா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை சொற்றொடர் 14-17 முடிய. மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்வரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சியோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார்,
உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவா உமக்கு நன்றி. நீதி மான்களை புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். மான்களை புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி நீதி மான்களை புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி நீதி மான்களை புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களிகூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். பல்லவி நீதி மான்களை புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதி மான்களை புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். Hallelujah, 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 Hallelujah. Immanuel, Sattamiyetrum Emmarase, இறைவனாம் ஏமாண்டவரே எம்மை மீட்க எழுந்தருளும். அல்லேலுயா 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 உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உமது வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்று வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலி, எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. அருளின் ஊற்றாம் இறைவா, நீரே இரக்கத்துடன் எங்களுக்கு அளித்த கொடைகளை உமக்கு நாங்கள் நன்றி பெருக்கோடு காணிக்கையாக்குகின்றோம். மனமிறங்கி இவற்றை ஏற்று எங்களுக்கு மீட்பளிக்கும் உணவாக மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவார் என அருளப்பர் அறிவித்தார். அவர் வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு அவர் தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மறைந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியார், பொதுநிலையினர் என்று உபயம் எடுப்போர், நன்றி பலவி ஒப்புக் கொடுப்போர், கருத்துக்கள் நிறைவேற பலவி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், தூய இதய ஆண்டவர், பக்தர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை சித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின்
சமரியே, எங்களுக்கு சமாதானத்தில் தந்திருளாய். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இதயமதில் ஏந்தி செல்லும் நேரம் இது, இறைவன் அன்பில் இணைந்திடும் இன்பமான வேலை இது. இரு உணவை இதயமதில் ஏந்தி செல்லும் நேரம் இது, இறைவன் அன்பில் இணைந்திடும் இன்பமான வேளை இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல் நாங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயையும் சக்கேயையும் செல்வத்தின் பிடியில் இருந்து விடுவித்து, மதலேன் மரியாவை வெபிச்சார பெண்ணையும் உலக என்ப நாட்டத்திலிருந்து விடுவித்து, உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழைச் செய்து, சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது, இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்பொழுது இரக்கத்தின் யூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது அவை புதிய ஆற்றலோடும், ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக.
அன்பே உருவான இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்று உமக்களாய் எங்களை பரிவுடன் காத்தருளும் உமகத்துவ திருமுன் மிகுந்த பக்தியுடன் பணிந்து நிற்கும் நாங்கள் உடல் உள்ளம் ஆவி அனைத்திலும் முழுமையாக மீட்படைய செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. இரக்கமுள்ள எல்லாமல்ல இறைவன் தம் ஒரே பேரான திருமகனின் முதல் வருகையை விசுவசித்து மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அத்திருமகனின் வருகையால் ஒளிபெறச் செய்து புனிதப்படுத்தி தமது ஆசியால் நிறைவு பெற செய்வாராக. ஆமீன். இம்மை வாழ்வில் விசுவாசத்தில் உறுதியும் நம்பிக்கையில் மகிழ்ச்சியும் அன்பில் செயல்திறனும் இறைவன் உங்களுக்கு அருள்வாராக. ஆமீன். மனிதராகி நம் மீட்பர் பிறந்ததால் மன மகிழ்வரும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியோடு வரும்போது முடிவில்லா வாழ்வின் வரங்களால் நிறைவு பெறுவீர்களாக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பல வகை பாகோ